இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட 80% வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். சூர்யா காத்திங்கிறவங்க சிவகுமாங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன். இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க. அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார். எங்கள் அப்பா என்ன கலர்னு எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு 8 ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார். அது கூலிக்கு நாள் ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க. பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிராமப்புறத்துக்கு வந்து கை கொடுத்து காட்டுங்க பருத்தி செடி. அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும். கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது, கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக்கு பருத்தி. அது இந்த செம்மண் நிலத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்சோடனே அந்த காஞ்சி போனால் அதுக்கு விளக்கு மாறு, பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மனுஷங்கன்னா பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும். ஒரு 6-7 பேர் வந்து அது கூலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க. அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபாக கணக்கு போடுங்க, ஒரு 10,000 பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும். பிடுங்கினா ஈஸியாக வராது. முக்கி பிடுங்கணும், பிடுங்கி எடுக்கும்போது 10-15 பிடுங்கும்போது லேசாக அது செவப்பு கலராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும். கொஞ்சம் முதல் கொப்பளமாகவும் கொப்பளமாகி உள்ள பாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும். நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து செவ் சேப்பாக திட்டிருக்கும், அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும். இப்படியெல்லாம் வேலை செய்த என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன். பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது. பஞ்சம்னா உணவு தான், எதுவுமே விளையாது. அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க. ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்றவங்க யார் இருக்கீங்களா? அங்கே யாராவது கை தூக்க முடியுமா? ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணி கொடுத்துருக்கார். ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும், அந்த ஒட்டகத்தோடைய நாத்தம் வருது. நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் போடுவேன். இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்து மக்களுக்கு தான் தெரியும். கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது, அடி மரம் இருக்கும். மரத்தில் கடப்பாறையை போட்டு நிம்புனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோட தந்தர் கலர், ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும். அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர். மொடாங்கிற சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்கு பேர் குதிர்னு பேர். குதிர்க்குள்ள ஒரு பாதி குதிருக்கு வந்து கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை, இவ்வளோ புளியை உள்ளே போடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு 10-20 கருப்பட்டி வட்டு அதை உள்ளே தட்டி உள்ளே போடணும். போட்டு ஒரு பாதி குதிருக்கு தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த பழுப்பு கலரில் உள்ள அந்த கிழங்கில் வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்படி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும். இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கிறோம். படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னா, எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது. காலையில் முந்தின நாள் செஞ்சு சாறு, பழைய சாறு இருக்கும், சோளச்சோறு இருக்கும். அடிப்பத்தினா அதுக்கு சீவச்சோறு சொல்லுவான். சீவச்சோறுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர், பால் எப்படி மாடு இருக்குனால தயிர் கிடைக்கும், தயிரும் சீவச்சோறும் போட்டு தான் நான் அந்த ஒரு 6-7 ஆண்டுகள் படிப்போங்க காலையில் சாப்பிடுவேன். அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாக்கிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் இருந்தேன். அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனோட வாங்கி ஒரு பிடி அரிசியும் மட்டும் வச்சுருந்தேன். அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஜில்லாவில் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை, அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவனுக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க. மற்ற நேரத்தில் கிடைக்காது. சாயங்காலம் கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல், அதான் நைட் சாப்பாடு. இப்போ போகும்போது ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிதண்ணீர் கிடையாது. பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம், ப்ரைவேட் வாத்தியார் ஒருத்தருக்கிறாரு, கல்யாணசாமி நாடு இருந்தார். ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மண்டபம், மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருந்துச்சு, அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட் இருக்குன்னு பூரா தூசி பறந்துட்டு இருக்கும்.
ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுக்கிருந்தேன். சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முத முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும். சாணம் போட்டு பார்த்துக்கினேன் நீங்கள், மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும். அதை பாரு அந்த அம்மா பார்த்துக்காங்க, சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையில் போட்டு பேசஞ்சு கரைச்சி அதை வந்து மெழுகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு 30 பேர் நாங்கள் படித்தோம். அப்படி 1ஆம் கிளாஸ்க்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ்க்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸ்க்கு 4 ரூபா, அப்புறம் 5ஆம் கிளாஸ் நேராக சூடு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸில் ஜீனியஸாக இருந்தவர், நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன், எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க, இது எங்கே போனால் இதையே சொல்லிட்டீங்களான்னு, இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சுங்க, இங்கேயும் சொல்கிறேன், ராம்ஜியாக சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன். 4.25 காசுக்கு 4.25 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இது இப்போ நான் சொல்கிறீங்களா? காசு வச்சுருக்கேன் ரெடியாக, காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன். 4.25 காசுக்கு 4.25 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய், இந்த கணக்கெல்லாம் 4 வயசுக்குள்ளே போட்டு 4ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8க்கு 2.75 ரூபா ஃபீஸு, 9, 10, 11க்கு 5.5 ரூபா ஃபீஸு. இப்போ வரும்போது டோட்டல் பண்ணி பார்த்தேன், 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்ஜி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ காத்திய பையனை ப்ரீகேஜி சேர்த்து கொடுக்க 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க, கற்பனை பண்ணி பாருங்கள். பைத்தியம் முடிச்சதாக நினச்சி பாருங்கள், 365 ரூபா 50 பைசாவில் நான் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சிட்டேன். அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது, எஸ்எஸ்எல்ஜி படிக்கும்போது அம்மா படக்கும் போல் காடுகளில் வேலை பார்த்துட்ருக்காங்க, 5.5 ரூபா ஃபீஸு மாதத்துக்கு கட்டியாச்சு, மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தலையை சொன்னேன், என்னடான்னு கேட்டாங்க, 11 ரூபா 50 பைசா, இது என்ன இழவு எப்படின்னாங்க, இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா, பொது பரீட்சையாமா, அதுக்கு உயரத்துல நீ அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 11 ரூபா 50 பைசா பேர டிக்கெட்டை கொடுத்தாங்க. பேங்க்கெல்லாம் கிடையாது, சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து 50 கொடுத்தாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்று, இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க, இல்லை இந்த 6, 7, 8, 9, 10, 11 இந்த 5, 6 வருஷம் படித்தேன், பசங்க ஒரு 20 பேர், பொண்ணுங்க ஒரு 5, 6 பேர், பள்ளிக்கு டீச் பண்ண வாத்தி ஒரு 6, 7 பேர், ஒரு ஸ்வீட்காரன் காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும், 5 ஒன்று கொன்னே போடுவேன். 5 குழந்தைங்க வந்துச்சு, ஒன்றா செத்து போச்சு, ஒரு பையன் செத்து போச்சு, பொண்ணு செத்து போச்சு, ஒன்றா பிளேகர் செத்து போயிட்டான், ஒரு பொண்ணு 5வது குழந்தை கொன்னே போடுவேன், பையில் என்ன போடுறாங்க, நாங்கள் பெசாமல் வந்துட்டேன். அன்னைக்கு போய் அந்த எல்லோரும் போனாங்க, என்ன மாதிரியே கூட படித்தவங்கள நான் எப்பவும் 4th rank நான் விடமாட்டாங்க, ராட்சச பயிலுக்கு முன்னாடி 3 பேர் விடவே மாட்டேன், என்ன முக்குனாலும் விட மாட்டாங்க, 4th rank தான் கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த 1, 2, 3லேயும் 2 பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல, ஒரு 3, 3.5 மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு அடி பண்ணாங்க, நான் 3 பேர் வெளியே போகிறேன், பையன் தூக்கி தோல்டு போட்டு எங்கடா போகிறேங்க நாங்கள் வீட்டுக்குன்னா, குரூப் ஃபோட்டோ நாங்கள் அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா, ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் நின்று போனாங்க, அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க. எங்கள் குரூப் ஃபோட்டோ யார் வீட்டு இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன், இப்போ எங்கள் குரூப் ஃபோட்டோ வச்சுருந்தா நான் எனக்கு கண்டு இருட்டே இருக்கேன், குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன், நம்பவே மாட்டேங்க. 50 ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை. இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு, நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது, 192 படங்கள் நடிச்சு, ஆனால் எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது, ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது, அந்த 5 ரூபா ஃபோட்டோ கிடையாது. ஏதோ கொஞ்சம் நீங்கள் கைதட்டுக்காக சொன்னீங்க, இப்போ எப்படி நெஞ்சில் வலிக்குன்னு நினச்சி பாருங்க, அந்த 5 ரூபா ஃபோட்டோ எனக்கு வாங்கி எடுக்க முடியல. அப்புறம் காலம் எப்படி கேள்வி பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் 2057 விட்டு 50 ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் பள்ளிக்கு போகிறோம் வாங்க சார்னு கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயிரோட வந்து 8 பசங்க 5 பாட்டி ஆகிட்டாங்க, 4 பிள்ளைங்க, பாட்டிமார், நான் தாத்தா தானே, ஒரு 4-5 பாட்டிமாருங்க கூட படித்தேன், வாத்தியார் 4 பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு, பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு, கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நான் இப்போ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார், கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கல்யாண சார் தெரியும், ப்ரைவேட் பள்ளிக்கு நிறையா கேபிட்டேஷன் வச்சு வாங்குவாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது, நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமான ஆளுங்க, நீங்கள் தத்தெடுத்துட்டால் அந்த பெரிய புண்ணியம் கிடைக்க மாட்டாங்க, அந்த பின்னாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ஊராக போய் 26, 26 ஒரு மீட்டிங் கூப்பிட்டு 25 ரூபா பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் கண்டு பண்ண சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து 30 லட்சம் ரூபா சேர்த்து வச்சு 10 நாளைக்கு முடிவு இந்த பொண்ணு எங்கடாது ப்ரைஸ் வாங்கிச்சு, எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூலூர் பொண்ணு அதான் அதுக்கு பாருங்க, அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்குது, 1.5 லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது, 30 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு 14வது ஆண்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்கே பிறந்தேன் நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்தியெல்லாம் கிடையாது, நீங்களே நம்மளாம் ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம். நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை, சிவகுமார் சாம்பிள்,
நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது, இமயமலை உங்களால் தொட முடியும். ஒரே விஷயம் கல்வி. அந்த ஒரு 11 பேர் படிக்க ஆரம்பித்தா நான் ஒருத்தன் தான் தெப்பு தேடி வழி வந்தேன். அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு. கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பாற்றிப்பட்ட 68 வருஷம் ஆகுது. கை தூக்குங்க, காஃபி சாப்பிடலாம், கை தூக்குவா 1 ரூபாய் இருக்க மாட்டீங்க, தூக்குங்க. பரவாயில்ல, 2 மணிக்கு கை தூக்குறானுங்கடா. அடா அடா மகனே ராஜா, காஃபி வீட்டில் போட்டுல இல்லையா? அப்படி வா, போட்டு கொடுத்து சாப்பிடாம தானே பெரிய ஆள். பிருந்தா சாரி சொல்லியா, போட்டு கொடுத்து காப்பிட்டு 1958 இது வரைக்கும் நாக்களுக்கு படல. அப்போ எதுக்கு நம்ம காப்பியே சாப்பிட்டுன்னா தண்ணி அடிப்போமா, மொத்த சமாதம் பண்ணுவோமா? கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும். நன்றி, வணக்கம்.